திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகருக்கு பச்சை நிற பட்டுடுத்தி கொழுந்து மலர்களால் அலங்கரித்து பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாற்றி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்த நிலையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கோயில் வளாகத்தில் யாகசாலை பூஜை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு வணங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஸ்ரீ விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பிரதோஷம் மற்றும் மாசி மாத பௌர்ணமியையொட்டி மலையேறி சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு மலையேற வனத்துறை அனுமதித்துள்ளது. இதனிடையே பக்தர்கள் நீரோடை பகுதிகளில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கமுதி தேவஸ்தானம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் பராமரிப்பு பணி நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலை அமைத்து பல்வேறு பூஜைகள் நடத்தி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளில் தங்க கிளி வாகனத்தில் எழுந்தருளி நான்கராஜ வீதிகளில் ஆடி அசைந்தபடி அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து கற்பூர தீபாராதனைகளை காட்டி வணங்கி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உடன் இணைந்த திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருக்கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைத்து புனித கலசங்கள் பூஜை செய்யப்பட்டு கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு சண்முகர் வெள்ளை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழாவின் 8ஆம் திருநாளான இன்று சண்முகர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.